வணக்கம், இது உங்கள் அந்தரங்கம் சேனல். நான் உங்கள் தோழி ஹாசினி. எங்கள் அந்தரங்கம் யூடியூப் சேனலின் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் அருகில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தவும். நீங்கள் 10x10 அடி அறைக்கதவை பூட்டிக்கொண்டு சன்னல்களையும் பூட்டிக்கொண்டு தூங்குகின்றவரா? அப்படியானால் உங்களுக்கு சிறுநீரக செயலிழப்பு, மூட்டுக்களில் வலி, கழுத்து, முழங்கை, முன்கை, மணிக்கட்டு, கீழ் முதுகு வலி, முதுகு தண்டுவட வலி, முழங்கால் மூட்டு வலி, கணுக்கால் எலும்பில் வலி, குதிக்காலில் வலி, இவையெல்லாம் உண்டாக வாய்ப்புகள் அதிகம். மேலும் சிறுநீரக கல் ஏற்படவும் வாய்ப்புள்ளது. இதை வாத நோய்கள் என்பார். பழந்தமிழர் வாழ்வியலின்படி ஒரு பெரியவர் சன்னலை மூடி தூங்கினால் காற்று தீட்டுப்பட்டு விடும் என்று கூறினார். நான் அப்போது இது என்ன கூத்து, காற்றுக்கும் தீட்டா என்று எண்ணினேன். அதை விளக்கி கூறவும் கேட்டேன். அவரால் விளக்க முடியவில்லை. ஆனால் அக்குபஞ்சர் விஞ்ஞானம் இதற்கு விளக்கம் அளித்தது. அக்குபஞ்சரில் சிறுநீரகத்தை இரண்டாவது நுரையீரல் என்பார்கள். நீங்கள் 10x10 அடி அறைக்கதவை பூட்டிக்கொண்டு சன்னல்களையும் பூட்டிக்கொண்டு ஒருவர் மட்டுமே தூங்கினாலோ 3 அல்லது 3.5 அடி நேரத்திற்குள்ளாக அறைக்குள்ளே உள்ள காற்றில் உள்ள பிராணவாயுவின் அளவு குறைந்துவிடும். இதையே அந்த பெரியவர் தீட்டு என்கின்றார். பொதுவாக காற்றில் பிராணவாயுவின் அளவு 21% இருக்கும். ஆனால் பூட்டிய அறையில் ஒருவர் தூங்கும்போது மூச்சின் அளவு அதிகரிக்கும் வேகத்தால் பிராணவாயுவின் அளவு குறைந்து 10% சதவீதத்துக்கு கீழே வந்துவிடும். அப்போது நுரையீரலால் இரத்தத்தில் பிராணவாயுவின் அளவை சரியாக வைக்க முடியாது. உடலில் உயிர் காப்பாற்றப்பட பிராணவாயுவின் தேவை அதிகரிக்க சிறுநீரகம் அந்த அத்தியாவசியமான வேலையை செய்ய முற்படுகிறது. இது நம் உடலில் தண்ணீரில் உள்ள ஆக்சிஜனை எடுத்து உடலுக்கு கொடுக்கும் வேலையை செய்கிறது. 2 பங்கு ஆக்சிஜனும் 1 பங்கு ஹைட்ரஜனும் உள்ளது தண்ணீரில். இது போக நீரில் ஆக்சிஜனும் கரைந்து உள்ளது. எனவேதான் சிறுநீரகம் இரண்டாவது நுரையீரல் என்றழைக்கப்படுகிறது. சிறுநீரகம் மேற்கண்ட வேலையை செய்ய ஆரம்பித்தவுடன் அதுவரை அது செய்து கொண்டிருக்கும் வேலையான இரத்தத்தை வடிகட்டுதல், சுத்தப்படுத்தும் வேலை நிறுத்தப்படுகிறது. உடலில் உள்ள தண்ணீரில் ஆக்சிஜன் அளவு குறைந்தவுடன் அது கழிவுநீர் வெளியேற்ற நமக்கு சிறுநீர் கழிக்கும் உணர்வு தூண்டப்படுகிறது. மீண்டும் புதிய ஆக்சிஜன் நிறைந்த தண்ணீர் தேவைப்படுவதால் தண்ணீர் தாகமும் தூண்டப்படுகிறது. இதனாலேயே சிறுநீரகம் அதீதமாக வேலைப்பளுவுடன் தள்ளப்படுகிறது. இதனால் சிறுநீரகத்தில் அழுக்குகள் தேங்குவதோடு இரத்தத்தில் யூரிக் அமிலம் முதலான அழுக்குகள் அதிகரிக்கின்றன. மூட்டுக்களில் யூரிக் அமிலம் படிவங்களாக படுகின்றன. விளைவு, யூரிக் அமிலம் படிவுகளாக சிறுநீரகத்தில் படிந்து கற்களாக மாறுகிறது. இரத்தத்தில் யூரிக் அமிலத்தால் இரத்தம் அழுக்கடைந்து இரத்தத்தின் தடிமம் அதிகரித்து இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. இதனால் இதயம் அதிக வேலைப்பளுவுக்கு ஆளாகிறது. மூட்டுகள் யூரிக் அமில படிவங்களால் அரிக்கப்படுகின்றன. இதனால் மூட்டுக்களில் வலி உண்டாகின்றன. இதனாலேயே ஏசி அறையில் தூங்கும் போது தண்ணீர் தாகம் எடுக்கிறது, மூட்டுகளில் வலி வருகிறது. இவ்வளவு பிரச்சனைகளையும் உண்டாக்கும் காற்றோட்டம் இல்லாத அறையில் தூங்காதீர்கள். ஆரோக்கிய வாழ்வுக்கு அடிப்படையான இது போன விஷயங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து மகிழுங்கள்.